ஸ்டார் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம ஸ்டார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லோரும் நலமாக இருக்கணும். குருவின் துணை. நம்ம வாழ்க்கையில் வந்து பணத்தால் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. பணம்னா அவ்வளோ வாழ்க்கையில் முக்கியத்துவம். இப்பொழுது கல்வி, செல்வம், வீரம், ஒரு வீட்டில் இது மூணுமே இருக்கணும். இந்த மூணுத்தில் ஒன்று குறைஞ்சாலும் வீட்டில் வந்து கஷ்டங்கள் தான். ஒன்று பிள்ளைங்க படித்து அவங்க வாழ்க்கை பிரகாசமானால் அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். பிறகு நல்லா படித்து ஒரு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் செய்தால் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கலாம். கல்வி, செல்வம், கல்வி இல்லை செல்வம் நிறைய இருக்குனாலும் வீரம் இருக்கணும், ஆரோக்கியமாக நலமாக இருக்கணும். இது எல்லாமே வந்து ஏதாச்சும் ஒரு குறைவு ஏற்பட்டாலும் வீட்டில் வந்து நிறைய பாதிப்பு உண்டாகுது. அதுக்கு என்ன செய்யணும்? மகாலட்சுமி உப்பு பூஜை. வேலை கிடைக்கல, புது வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், பிறகு எனக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நான் எல்லோரும் முன்னாடி நல்லா இருக்கணும், எனக்கு மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கணும், இந்த மாதிரி நிறைய பிரார்த்தனை இருக்கும். இந்த பிரார்த்தனையெல்லாம் நம்ம யாருக்கிட்ட சொல்ல முடியும்? கடவுள்கிட்ட தான் சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து குலதெய்வத்துக்கிட்ட, பிறகு வந்து அவங்க இஷ்ட தெய்வத்கிட்ட போய் எனக்கு வந்து ஐஸ்வர்யம் வரணும், வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்க. ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு மங்களமான மகத்துவம் இருக்குது. அந்த மகத்துவத்தை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்? இந்த சுவாமிக்கிட்ட இது வேண்டுனால் நமக்கு இது கிடைக்கும். ஸோ முருகர்கிட்ட வேண்டுனால் நமக்கு வேதமும் குழந்த பாக்யமும் கிடைக்கும். விநாயகர்கிட்ட வேண்டுனால் பயம் போக்கி நலமாகலாம். சிவனிடம் வேண்டினால் முக்தி கிடைக்கும். பெருமாளிடம் வேண்டினால் ஐஸ்வர்யம் கிடைக்கும். பிரம்மனிடம் வேண்டினால் ஆயுள் கூடும். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது. அப்போ பணம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும்னா நீங்கள் வந்து மகாலட்சுமி கிட்ட தான் வேண்டி ஆகணும். அப்போ மகாலட்சுமியை நம்ம எப்படி வசியம் பண்ணுறது? வீட்டில் இருக்க பொருளை வைத்தே நம்ம வசியம் செய்யலாம். நான் நிறைய சேனலில் வந்து இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், எல்லாத்துலேயும் இந்த மகாலட்சுமி பூஜை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த பூஜை செய்து அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ மாற்றத்தை கொண்டு வராங்க. வீட்டில் அவ்வளோ மங்களமாக இருக்காங்க, அவங்க நினச்ச காரியங்கள் நடக்குது. இதை நீங்கள் செய்து பாருங்கள். ஸ்டார் தமிழ் மூலமாக மக்களுக்கு வந்து நான் இதை எடுத்து சொல்லுறேன். இது வந்து ஓலைச்சுடி ஆராய்ச்சிகள் செய்து இந்த பூஜை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது. வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய பூஜை இது. வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4-6 அதே போல் காலையில் என்னால் முடியலன்னா சாயங்காலம் 4-6 செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு சின்ன தட்டு, மஞ்சள் அரிசி, மண் பானை, கல் உப்பு, 7 ருத்ராட்சம், எலுமிச்சப்பழம், காசு, மல்லிகைப்பூ, 15 அகல் விளக்கு, 9 நெய் தீபம், 6 கோரிக்கை தீபம், நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றணும், வெத்தலை. உண்டான மந்திரம் வந்து நான் இதில் அப்டேட் பண்ணுறேன். எல்லோரும் நீங்கள் வந்து நீங்கள் எழுதி அந்த மந்திரத்தை படிங்க. வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் வேளக்கிழமையே வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சுடுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் தட்டு வைங்க. மகாலட்சுமி முன்னாடி தான் இதை செய்யணும். சின்ன தட்டு எடுத்துக்கங்க, மஞ்சள் அரிசி கொஞ்சம் போடுங்க, மண்பானை வைங்க, அதுக்கு பூநூல் கட்டுங்க. அந்த வாயில் மண்பானை வாயில் பூநூல் கட்டுங்க. கல் உப்பு நிரப்புங்க, வேறு எந்த உப்பும் வேண்டாம். கல் உப்பு, இந்து உப்பு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். வெள்ளை கல் உப்பு, கல் உப்பு வைங்க, ஃபுல்லாக நிரப்புங்க. 7 ருத்ராட்சம், மற்ற எந்த முகமும் இருக்கக்கூடாது. 5 3 அப்படி எதுவும் இல்லை. 7 ருத்ராட்சம், சிவன், 7 ருத்ராட்சம் வந்து சிவன்,
சக்தி, எலுமிச்சப்பழம் வந்து சக்தி, சிவனும் சக்தி நம்ம அமர வச்சிட்டோம். பிறகு ஒரு காசு மல்லிகைப்பூ, அந்த காசு மேலே வச்சிடுங்க. மண்பானை சுற்றி 9 நெய் தீபம், பிறகு அந்த மண்பானை 9 நீங்கள் நெய் தீபம் ஏற்றின பிறகு நேராக வெத்தலை வைக்கணும். வெத்தலை காம்பு சாமி பார்க்குற மாதிரி, முனை நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கணும். 6 வெத்தலை அடுக்கிடுங்க. அந்த வெத்தலைக்கு மஞ்சள் குங்கம் வைங்க. பிறகு வந்து அகல் விளக்கு வைங்க. சுவாமி பார்த்த மாதிரி அந்த தீபம் ஏற்றணும். மகாலட்சுமி மந்திரத்தை 9 முறை நீங்கள் சொல்லணும். இந்த 9 முறை சொல்லக்கூடிய மந்திரம் வந்து ரொம்ப முக்கியம். சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒவ்வொரு விளக்கில், அந்த வெத்தலை மேலே விளக்கில் ஏற்றும் போது பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனை செஞ்சுட்டு மகாலட்சுமி கிட்ட வெறும் கையில் வேண்டாதீங்க, கையில் ஒரு வெத்தலை கொஞ்சோண்டு பூ காசு இந்த மாதிரி கையில் வச்சுட்டு, மகாலட்சுமியை எனக்கு இந்த வேலை நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். உப்பு வந்து 3 வாரம் மாற்ற வேண்டாம். 4வது வாரம் வேலைக்கிழமை அந்த கல்லுப்பை எடுத்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி தென்னை மரத்துக்கு தான் ஊற்றணும். பிறகு அந்த எலுமிச்சப்பழம் என்ன செய்யுது? இப்போ வெள்ளிக்கிழமை பூஜை முடிஞ்சவனே சனிக்கிழமவே அந்த எலுமிச்சப்பழம் எடுத்துட்டு திருஷ்டி சுற்றி, வீடெல்லாம் திருஷ்டி சுற்றி வெளியே வந்து உடச்சி செடியில் போட்டுடுங்க. நீங்கள் அகல் விளக்கு மீண்டும் அதை உபயோகம் கண்டிப்பாக செய்யலாம். நல்லா சுத்தம் செஞ்சு வச்சிடுங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அதே 9 நெய் தீபம், 6 நெய் அகல் விளக்கு நல்ல நவுத்தி ஏற்றி கோரிக்கை தீபமாக ஏற்றின்னு வரலாம். ஸோ இந்த மாதிரிகள் நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய நீங்கள் நினச்ச காரியங்கள் சித்தியாகும். இந்த மாதிரி செய்து பாருங்கள். அந்த மண்பானை சில வீட்டில் வந்து பூக்கும், சில வீட்டில் தண்ணி வடையும். அதெல்லாமே ஒரு மகாலட்சுமி வசியமானது தான். இதை செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் இந்த சிறு உதவியாக உங்களுக்கு நான் செய்கிறேன். சிவாய நம குருவின் துணை. மகாலட்சுமி ருத்ராட்ச உப்பு வசிய மந்திரம். ஓம் ஸ்ரீம் 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 தனலக்ஷ்மியே நமோ நமஹ. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் தனலக்ஷ்மியே நமஹ. வர 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 தனலக்ஷ்மி, திமி திமி தின் திமி தின் திமி தின் திமி துந்தும்பிநாத சுப்ரநாமயே கும 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 சங்கநினதாசுவதயனுதே. ஓம் ஸ்ரீம் 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 ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம ஸ்டார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.